ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டெக்னாலஜி ஸ்பீக்கர். நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நடக்கிற ஒரு பெரிய ஸ்கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எது மூலிமா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா kzclip.com. அது மூலிமா தான் யூடியூப்பில் ஒரு பெரிய ஸ்கேம் நடக்குது. இதை பற்றி மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரியல. நான் யூடியூப்பில் சர்ச் பண்ண வரைக்கும் யாருமே நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான வீடியோ மேக் பண்ணல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ராப்பராக உங்களுக்கு டெலிவரி பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளோ இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோக்கு போவோம். இப்போ தான் இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணக்கிறது மேலே ஒரு ஆல் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நடக்கிற பெரிய ஸ்கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூடியூப்பில் நடக்கிற பெரிய ஸ்கேம்னு கேட்கும்போது யூடியூப்லேயே நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்கேம் நடக்கலை. யூடியூப் மாரி இருக்க ஒரு வெப்சைட் மூலிமா இந்த ஸ்கேம் நடக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அதாவது kzclip.com. இந்த .com-ஓட வெப்சைட்டோட ஐபி அட்ரஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கோ ரஷ்யா. இதோட ஐபி அட்ரஸ் அப்படி தான் எனக்கு வெப்சைட்டில் காமிச்சது. அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த kzclip.com இதில் யூஸ் பண்ணிக்கிற லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா கசாக் லாங்குவேஜ். அதனால தான் இந்த kz வருதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த kzclip.com பற்றி உங்களில் எத்தனை பேர் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கு இது பெரிய டேமேஜாக ஏற்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது மூலிமா நம்மளோட கண்டென்ட்ஸை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த kzclip.com இப்போதைக்கு ரஷ்யாவில் எதுக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு நம்மளுக்கு யூடியூப் சர்வர் ரஷ்யாவில் ரன் ஆகிட்டுருக்கு. இருக்கும் போது இந்த ஆல்டர்னேட்டிவ் வெப்சைட் எதுக்கு எனக்கு கொஞ்சம் டவுட் வந்தது. அதுக்கோசம் தான் நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கோசரம் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஒன்றும் பெரிய சேனல் யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூப் அத்தாரிட்டிஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த kzclip.com அட்ரஸ் பண்ண சொல்லுங்கள். அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த kzclip.com பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வெல், kzclip.com பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே மினிமலிஸ்டிக்காக தான் இதை பற்றி அதிகமாகவே யாருமே பேசல. அதனால் எனக்கும் இதை பற்றி பெருசாக தெரியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பெருசாக நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, சின்னதாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதோட லாங்குவேஜ், இதில் யூஸ் பண்ணிக்கிற லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா கசாக் லாங்குவேஜ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் சிமிலர் டு த யூடியூப். நம்மளுக்கு யூடியூபோட பழைய யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குமோ அதேமாரி தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குது. நீங்கள் ப்ரௌசரில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும், யூடியூபோட லோகோ அப்படியே தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் இதை அட்ரஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு யாராச்சும் முயற்சி எடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய யூடியூபர்ஸ் கிட்ட. அது மட்டும் இல்லாமல் இந்த கசாக் லாங்குவேஜ் இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜ் இன் ரஷ்யா. ரஷ்யாவில் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த கசாக் லாங்குவேஜ். இதை நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த kzclip.com இதோட ஐபி அட்ரஸ் இதுவுமே கூகுளில் அவைலபிளாக இருக்குது. இதோட ஐபி அட்ரஸோட லொக்கேஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு மாஸ்கோ ரஷ்யாவை காமிச்சிது. இது ரஷ்யாவோட கேபிட்டலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ரீஜனுக்கு ஏற்ற மாரி, அதாவது கண்ட்ரிக்கு ஏற்ற மாரி இதோட ஐபி அட்ரஸ் மாறுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கசாக் லாங்குவேஜை பார்க்கும்போது கொஞ்சம் அரபிக் அண்ட் ரஷ்யன் லாங்குவேஜ் கலந்துக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கேமிங் விளையாடும் போதே ஹேக்கர்ஸ்லாம் நடுவில் வந்து விளையாடுவாங்கடா, நடுவில் என் அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் கண்ணாப்பின்னான்னு விளையாடுவாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. ஃப்ரீ ஃபயர் அண்ட் பப்ஜியில் விளையாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்படுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரஷ்யாவில் அதிகமாகவே ஹேக்கர்ஸ் இருக்காங்க. அதனால கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் லீவ் பண்ணுங்கள். உங்களோட கேமிங்கில் யாராச்சும் நடுவில் இன்ட்ரப்ட் பண்ணிக்கிறாங்களா, எதனாச்சும் ஒரு ஹேக்கர், அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிங்களா, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதனால தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வியே வருது, இதை எதுக்கு ஒரு தனி வெப்சைட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க யூடியூப் மாரி ஒரு வெப்சைட்டை ரஷ்யன் சைட்டில். அது மட்டும் இல்லாமல் இது குளோபலாகவே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் கூகுளில் போய். வெடிட் இந்த kzclip.com பற்றி மேக்ஸிமம் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் கலெக்ட் பண்ணி தான் உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த kzclip.com பற்றி நம்மளுக்கு கூகுள்லேயும் அவைலபிளாக இல்லை, ஏதோ பெருசாக இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு யூடியூப்லேயும் அவைலபிளாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் தமிழில் நான் தான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன், இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த kzclip.com இது ரஷ்யாவில் அவங்க யூடியூப்புக்கு ஆல்டர்னேட்டிவாக டெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இது குளோபலாக எல்லாருக்குமே சொல்லிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இல்லைன்னா அவங்களோட ஆரிஜினில் மட்டும் இந்த ஆப்பை டெஸ்ட் பண்ணணும். இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் யூடியூபோட லோகோ அப்படியே ஜெராக்ஸ் காப்பி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் ஆஃப் த யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட வீடியோ அதில் அவைலபிளாக இருக்குது. இது யூடியூபோட பர்மிஷனோட நடக்குதா நடக்காமல் இருக்குதான்னு எனக்கு தெரியல. இது யூடியூப் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணணும். யூடியூப்பில் இருக்கிற கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் இந்த வெப்சைட்டை பற்றி யூடியூப் அத்தாரிட்டிஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் அவங்க இதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூப் கிரியேட்டர்ஸ், அதாவது பட்டிங் கிரியேட்டர்ஸ் என்ன மாரி இருக்கவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பப்ளிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
இந்த சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ ஒன்று பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் குரோத் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.